மாலினேரம் வணக்கம் எல்லாருக்கும். ரமேஷ் வசந்த், ஒரு ஒரு ஒன் வீக் பிஃபோர் வந்து வசந்த் கூப்பிட்டு பேசணும் சார், கொஞ்சம் வரைக்கலாம் அடையார் பேக்கில் மீட் பண்ணோம். ரமேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். எனக்கு தெரியல, அது ஞாபகம் இல்லை. ஒரு விளம்பர படத்தில் ஒர்க் பண்ணதாக சொன்னார். இப்போ நான் சினிமாவில் இல்லை அப்படின்னாரு. அப்போ நீங்கள் தான் இந்த படத்தை செய்கிறது கரெக்டான ஆள் நான் சொன்னேன். அடுத்து வசந்த் என்னுடைய மாணவர் என்பதை நான் அப்போ இந்த தருணத்தில் நான் பெருமையாக உணர்றேன். ஒரு ஆசிரியருக்கு என்ன வெகுமதி என்ன அப்படிங்கிறப்போ அல்ஃபான்ஸ் சார் சொன்னார், எங்களுடைய ஸ்டூடெண்ட்னால் தான் இது போல் விஷுவலைஸ் பண்ண முடியும்னு சொன்னார். ஆனால் அந்த விஷுவலைஸ் பண்ணதை பதிவு பண்ணது என் ஸ்டூடெண்ட் நான் சொல்லுவேன். அடுத்தது சொல்கிறப்போ ரமேஷ் சொல்கிறப்போ சார், நாங்கள் எங்ககிட்ட இருந்த காசை போட்டால் சார் நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்னாரு. நம்மக்கிட்ட யாருமே இது போல் ஒரு மூமெண்ட்டை பெரிய அளவுக்கு பண்ணலை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு என்னால் உணர முடியுது. அதுக்கான செலவு, என்கோடிங், இந்த கியூ, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணிருப்பாங்க, யாரும் அந்தளவுக்கு முன்னால் வர்றதில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இந்த குடியம் கேவ்ஸுங்கிறத யாரும் தொடாததுக்கு முன்னாடி நீங்கள் தொட்டீங்க. ஸோ அது அந்த அந்த ரெகக்னேஷன் உங்களுக்கு உண்டு சார். எனக்கு வந்து ஒரு நல்ல எந்த கேமராவும் கிடைக்கல சார், இருக்கிறதெல்லாம் வச்சு எடுத்துருக்க சார், வந்து பாருங்கள் சார், பார்த்து திட்டாதீங்க சார் என்ன அப்படின்னா. இந்த எவ்வளோ டாக்குமெண்ட் நீங்கள் நான் நம்ம யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நானுக்கு அப்த நார்த்துன்னு ஒரு கிளாசிக் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க டாக்குமெண்ட் இருக்குன்னா, சைலண்ட் பெலண்டோல் கேமரா தான் எடுத்தாங்க. அது ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து 16 or 18 ஃப்ரேம்ஸ் ஓடின காலம். ஆர்டிக் அந்த டெம்பரேச்சரில் பேட்டரி உங்களுக்கு தெரியும், சார்ஜ் பண்ண இடம் இல்லை, எதுவுமே இல்லாத காலத்தில் ஸ்ப்ரிங் ட்ரிவன் கேமரான்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு பண்ணது தான். இன்றைக்கும் அது ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி, இதில் வந்து ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கிற ஒரு படம். ஸோ அதுபோல் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து இருக்கிறத நம்ம இப்போ நான் போகிறோம் பல விஷயங்கள். பிகாஸ் நானும் ஒரு 3 இயர்ஸ் பேக் ஒரு டாக்குமெண்ட்ரி அதாவது புத்திசத்தை பற்றி பண்ணேன். அது இப்போது அஜந்தா எல்லோரால் விசிட்டர் சென்டரில் ஓடிட்டுருக்கு. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ தூரம் நடந்தேன். பிகாஸ் புத்தா வந்து பல இடங்களில் போய் மெடிடேட் பண்ணியிருக்காரு. ஹி ட்ராவல்ட் அ லாட், ஒரிசா, பீகார், நிறைய இடங்கள், லும்பினியிலிருந்து பல இடங்கள் கேப்சர் பண்ண கஷ்டப்பட வேண்டியதாக இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் பட்ஜெட்டாக இருந்தாலும் நாங்கள் என்னால் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக பண்ணியிருக்கீங்க. மற்றபடி ஹிஸ்டாரிக்கல் நிறைய பேர் பேசிட்டீங்க. அண்ட் இது வந்து அடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, கேன்ஸ் நீங்கள் என்ட்ரி கிடச்சிருக்கு அப்படின்னு எனக்கு மற்ற மகிழ்ச்சி. மீண்டும் இதை மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கொண்டாந்து மற்றவங்களுக்கும் இதை பார்க்குற அளவுக்கு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. நன்றி.